हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் வச்சு ஒரு ஹல்வா பார்க்க போறோம் சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்குங்க வாங்க அதுக்கான தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பெரிய பீட்ரூட் துருவி வச்சிருக்கேன் இந்த பக்கம் நெய் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பை கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் கத்தியால இது வந்து சும்மா மேலே வந்து தூவி விடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த கப்பில் 1.5 கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு பால் இது 1.5 கப்புன்னு சொன்னீங்களா அதில் 1.5 கப்புங்க வச்சுருக்கேன் அது மேலே ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன் இது வந்து நெய்யில் வறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹல்வாவில் போட போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஃபேன் ஹீட் ஆகட்டும் फैन हीट आउट पारेंगे फैन हीट आयिच्चु कोंजम नेय सेर्त्तुक्कलाम मुंद्री पळत्त वरुत्तु एडुत्तुक्कलाम मुंद्रिय वरुत्तु एडुत्तुक्कलाम அவ்வளோதாங்க முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ இதே ஃபேனில் பீட்ரூட்டை வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் இருக்குது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை கூடாதுங்க அவ்வளோதான் பிளேட்டில் எடுத்துக்கலாம் பத்தே நிமிஷம் தாங்க அந்த ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு டைம் நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காய்ச்சின பாலும் சேர்க்கலாம் காய்ச்சாத பாலும் சேர்க்கலாம் நான் 1.5 லிட்டர் பால் சேர்த்துருக்குறேங்க மூணு பெரிய பீட்ரூட்டுக்கு 1/2 கிலோங்க பீட்ரூட்டு 1.5 லிட்டர் பால் பாருங்கள் ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து பீட்ரூட் இது ஃப்ரை பண்ணணும் இல்லைங்களா வதக்கணும் இல்லைங்களா அதே பேன் தான் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இப்போ கொதிக்கிறப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டு நான் ஏலக்காய் பொரிச்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டி விட்டுருங்க பாருங்க ரோஸ் மில்க் மாதிரி பார்க்குறதுக்கு இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் வத்த ஆரம்பிக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பால் ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டோம் கண்டிப்பாக சர்க்கரை தண்ணி விடும் நல்லா வத்தி வரணுங்க பாருங்கள் தண்ணி திருப்பி தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்ட்டு இது நல்லா வத்தி வரட்டும்
இப்போ நடுவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த நெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுதான் கரெக்டான பதம். கேரட் ஹல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க நல்லா பால் வத்திட்டே வருது. பாருங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. பாருங்க இன்னும் ஒரு 2 நிமிஷங்க, அவ்வளோதான். பாருங்க எப்படி நெய் எல்லாம் பிரிஞ்சு வருது. பாருங்க இங்கே பாருங்க. பாருங்க சைடில் எவ்வளோ நெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. பாருங்க இங்கே பாருங்க. இப்போ வறுத்து வச்சு முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் மேலே தூவி விடுறதுக்கு வச்சுக்கலாங்க. பாருங்க பார்க்கறதுக்கே செம்மையாக வந்திருக்குங்க. பாருங்க செம்ம கலர்ஃபுல்லாக. இது முந்திரி இல்லாமலும் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க ஹல்வா ரெடி. சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி. வாங்க பாருங்க மேலே போட்டிருக்குது முந்திரி பருப்புங்க. கொஞ்சமாக மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்குங்க. நான் செஞ்ச மாதிரியே நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பீட்ரூட் அல்வா வந்து சூப்பராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.